மீன் வறுத்து எடுத்து வச்சுக்கிறாங்க முதலாவது. அடுத்தது அந்த எண்ணெய குக்கர்ல ஊத்தணும். மீன் பொடிச்ச எண்ணெய சட்டியில ஊட்டின பிறகு ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊத்தணும். ரெண்டு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் வேணும்னா போட்டுக்கலாம். அடுத்தது சோம்பு போடணும். அடுத்தது கொஞ்சம் பட்டை கிராம்பு, ஒரு மூணு பட்டை, ஒரு மூணு பட்டை, ரெண்டு கிராம்பு. அது லைட்டாக பொட்டின பிறகு சூடான பிறகு வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை போட்டு வதக்கணும், வதக்கிட்டே இருக்கணும். அப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் போடணும். அப்படியே கொஞ்சம் வதக்கிட்டே இருக்கணும், நல்லா வதங்கணும். ஒரு பத்து நிமிஷத்துல வெங்காயம் வதங்கணும். இந்த மாதிரி கருப்பாகும் சிகப்பாகும். வதங்கிச்சு, அப்படியே தக்காளி போடப்படும். இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளியையும் போட்டு நம்ம வதக்க போகிறோம். ஒன்றரை டம்ளர் அரிசி, ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு ஒரு செங்கல், ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு கொஞ்சம் உப்பு, தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போடணும். தக்காளி வதக்கிறதுக்கு வதங்கிட்டே இருக்கு. தக்காளியும் வதங்கிச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஊற்ற போகிறோம். அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஊறின பிறகு கொஞ்சம் வதக்கணும். நல்லா வதக்கிட்டு புதினா வதக்கி, நல்லா வதக்கின பிறகு கொஞ்சம் புதினா வச்சு கிளறணும். கொஞ்சம் மிளகு போடணும், கால் ஸ்பூனு. சின்ன ஸ்பூன்னா ஒரு ஸ்பூனு, பெரிய ஸ்பூன்னா கால் ஸ்பூன் போடலாம். கால் ஸ்பூன் மல்லித்தூள், மல்லித்தூள் சின்ன ஸ்பூன்னா ஒரு ஸ்பூன் போடலாம், பெரிய ஸ்பூன்னா அரை ஸ்பூனு, ஒரு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போடலாம். அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். பிரியாணி மசாலா வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு, உங்கள் வீட்டில் உங்கள் டேஸ்ட்டுக்கு. நாங்கள் அதை போடலை, டேஸ்ட்டுக்கு நீங்கள் பிரியாணி மசாலா போடலாம். கலருக்காக ரெட் கலர் சில்லி பவுடரு ஒரு ஸ்பூனு, கலர் வரதுக்காக, ரெட் கலர் வரதுக்காக.
ஒன்னர டம்ளர் அரிசிக்கு ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊத்தணும். ஒன்னர டம்ளர் அரிசிக்கு ஒரு மூணு டம்ளர் தண்ணி. ரெண்டு டம்ளர் ஊத்தியாச்சு. இப்போ மூணு டம்ளர் தேவைக்கான கொஞ்சம் உப்பு போடணும். ஏற்கனவே முன்னாடியே கொஞ்சம் தக்காளிக்கு போட்டாச்சு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பை சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்து நீங்கள் கலக்கிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு அரிசியை போடணும். இப்போதைக்கு நம்ம மூடி வைக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சுட்டு அப்படியே பாருங்க பொங்குது. அப்படியே அப்புறம் ஊற வச்ச அரிசியை நம்ம இப்போ போட போகிறோம். அந்த தண்ணி கொதிச்சதில் சாப்பாடு அரிசி, இது வந்து பிரியாணி அரிசி நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து சாப்பாடு அரிசினா நம்ம போட்டுக்கிறோம். நீங்கள் அரிசி போட்ட பிறகு உப்பு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ உப்பு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தண்ணி குறையிறதுமே கரெக்டாக வரும். இப்போ அரிசி போட்டாச்சு. கொஞ்சம் அதிகமாக உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதிகமாக இருந்துச்சுன்னா குறையும் போது தண்ணி குறையும் போது கரெக்டாக இருக்கும். உப்பெல்லாம் செக் பண்ணியாச்சு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம மீன் வந்து ஏற்கனவே வந்து மீன் பிரியாணிக்குன்னு மீன் கடையில் விற்குது. அந்த மீனை வந்து முள் இல்லாதபடி நம்ம எடுத்து இந்த மாதிரி மீனை போடணும். வறுத்து வச்ச மீனை ஃபஸ்ட்டு மீனை வறுத்துட்டு அந்த மீனை நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம். அந்த மீனை வந்து இப்போ போடணும். இந்த மாதிரி சும்மா அங்கங்கே நீங்கள் வச்சாலே போதும். இப்போ நம்ம குக்கரில் மூடப்போம். ஒரு சாப்பாட்டு அரிசினாலும் ஒரு நாலு சவுண்டு வச்சாலே போதும். சீக்கிரமாக இதாகும். மூடி வச்சாச்சு. மூடி ஆவி வந்தவொடனே விசில் வச்சிட போதும். ஒரு நாலு சவுண்டு வந்தாலே போதும். டப்புன்னு இதாகிடும். லைட்டாக ஆவி சவுண்டு வந்துச்சு. இப்போ ஆவி போனோடனே எடுத்தாச்சு. லைட்டாக பிரியாணி ரெடி ஆச்சு. சைடில் வந்து லைட்டாக போய் கிண்டி விட்டாலே போதும். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஸ்மெல்லு தூக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்ஸ்.